ரெண்டு வருஷம் கழிச்சுதான் நோன்பு வருது. ஹஜ் பின்னால ஜிஹாத் பின்னால எல்லாம் தௌஹீத் தான் முன்னா. இப்ப என்னத்துக்கா தௌஹீத்? அசல் தௌஹீத விட்டு போட்டு ஒரிஜினல் முஷ்ரிக்கா இருந்துட்டு உண்மையான மஹீதிகள் என்று சொல்லக்கூடிய தௌஹீதுக்காரங்களை போய் சிறுக்கு வைக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பைத்தியமா போச்சு. அதனால சகோதரர்களை, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அவுலியாக்களை பத்தி பேசுறான், லேசான இது இல்ல. ஐந்தாவது சூரா 55வது வசனம், இன்னொரு மிஷன் இல்லாதான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, பாடம் முடிச்சது. இரவு நல்லிசையில போயிட்டேன், கௌபத்துல்லாவுடைய துணியை பிடிச்ச ஒரு பொம்பளை, பொம்பளையில அழுவை சத்தம் கேக்குது. அந்த காலத்துல கொஞ்சம் விளக்குகள் இருக்கு, இவ்வளவு துணினா இருக்காது, அழுவ அழுவு அழுவுறா. அழுவிட்டு, யா அல்லா நீ என்ன முகப்பத் வச்சுக்கிறியே, யா அல்லா நீ என்ன நேசிக்கிறிய, அதை கொண்டு உங்ககிட்ட கேக்குறேன், என்ன மன்னிச்சிடக்கூடாதான்னு கேக்குறான். காதுல விழுந்தா விடுவாரா? என்னம்மா என்னம்மா என்னது என்னங்க மனுஷே, அல்லா உங்களை நேசிக்கிறானா? அல்லா உங்களை மஹம்பத்து என்னங்க அதை கேடாக்கி? யா அல்லா நான் ஒன்ன நேசிக்கிறேனே, யா அல்லா நான் ஒன்ன முகப்பத் வச்சுக்கிறேனே, அதை கொண்டு கேக்குறேன் மன்னிட்டு கேளுமா. உடனே இன்னொன்னு குரான் சரி ஓதிக்கிறீரான்னு கேட்டான். பேர் சொன்னான் அதிர்ச்சி ஆச்சு. அட எங்க ஒரு மனுஷமா இல்ல தெரியுது, இன்னொன்னு நீ குரான் சரி வாதிக்கிறீரா? இவ கைகால ஆடுவி, நீங்க யாரு? நீ குரான் சரி வாதல்லையா? போய் ஓதும், ஒழுங்கா ஓதும். அஞ்சா சூரா மாயதாசில 55 வசனம் எடுத்து பாரு. அதுல அல்லாஹ் என்ன நேசிக்கிறதா முன்ன சொல்லிக்கிறான், நான் அல்லாஹ் பின்னி தான் நேசிக்கிறேன். மொத மொத நான் பிறக்கிறதுக்கு முன்னே அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் விளங்கிச்சா? ஏழாம் கடைசியில்தான் நான் நேசிக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சஹாபாக்களே எச்சரிச்சான். சில பேர் வந்து நாயகம் சொல்லுதாலும் சேர்த்து கட்சி சேர்த்து கொடுத்தா எங்களுக்கு நாயகம் சொல்லுதாலும் கடமைப்படணும்னு நினைச்ச நேரத்தில் மையத்திருந்தி அல்லாவோட தீன விட்டு யாராவது முருத்ததா போகக்கூடியவங்க இருக்கிறாங்களா? அதை பத்தி கவலை இல்ல சொல்லி சௌபின் மேலைக்கு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். அவர்களை அவன் நேசிப்பான், இழுப்பணும் அவர்களும் அவர்கள் நேசிப்பா. மேலைக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவர்களை அவன் நேசிப்பான், அவர்களும் அவர்களை நேசிப்பான் சொல்லி சொன்னானே அல்லா என்ன முன்ன நேசிக்கிறான். அதுக்கு போறதா நான் அவனை நேசிக்கிறது என்ன? அல்லா நான் பிறகுது முன்னே நேசிக்கிறான் தெரியுமா? அதுன்னு சொன்ன கைகள் ஆடி போச்சு. அப்ப என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட ஹபீப் தான் சொன்னான். பாத்திமா உடனே இங்க யாரு பண்றாரு? இது யாரு தெரியுமா? இவருதான் இவர்தான் இவர்தான் மக்களுக்கு ஹதீஸ் சொல்லிட்டு திரிவாரு அவர் தான் சொன்னான். என் ஹபீப் தான் சொன்னான்டா. எப்படி போட்ட அர்த்தம்? அல்லாஹ் ஹபீப்னு சொல்றா, என்னுடைய ஹபீப் தான் சொன்னான். இவதான் ஆளு, இவ கைகால விட்டு கொடுத்துச்சு. இவ உடனே அம்மா நீங்க உங்க பேர் என்ன பேர் என்னன்னு சொல்ற நேரத்தில் இவங்களுக்கு விளங்கல. துன்னு அங்க பாருங்கடா, திரும்பி பாத்துமா இங்க பாக்கண்டா, திரும்பி பார்த்து ஆளை காணும். அப்ப சொல்ற 30 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு எனக்கு இடிப்பு சிக்கலான பேர் வந்து நிலைமை வந்தா யா அல்லா கௌபாவுடைய அந்த நடு முத்தத்துல நடு சாமத்துல சந்திச்சனே அந்த தாயார், நீ நேசிக்கிறாயே, நீ நேசிக்கிறாயே, நீ முகப்பத் வைக்கிறாயே. அப்பேற்பட்ட அந்த கண்மணியான தாயாருடைய பறக்கத்தை கொண்டு கேட்கிறேன், எனக்கு இதை லேசாக்கி தான் கேட்டா உடனைக்கு உடனே கிடைக்குது. ஆனா அவங்க எந்த ஊரு பேர் என்னன்னு எனக்கு விளங்காது. 30 வருஷமா எனக்கு சிக்கல் வர நேரத்துலாம் அவங்கள வசீலாவை வச்சு உடனே உடனே வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி சொன்னான். அத போல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா ஒளி சொல்றான், எங்கட ஒளி அல்லாஹ் தான். அல்லாஹ்வே சொல்றான், இன்னமா ஒளிவுக்கும் இல்ல, உங்களோட ஒளி யாரு? அல்லாஹ் தான். அதோட நிறுத்தினானா ஒரு ரசூலுஹு, அல்லாஹுடைய ரசூலும் உங்களுக்கு காரியஸ்தர் ஒளி விட்டானா? அதோட உள்ளதீன ஆமணும் அவர்கள் என்ன சொல்றா? இன்னும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக தொழுகை நிலைநிறுத்துவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு ஓம் ராக்கியம் ருக்கு செய்வார்கள். ருக்கு தான் தொழுகையில வந்துட்டா மறுபடியும் என்ன கலா கதிர்க்கு, அல்லாஹ்வுடைய கலா கதிர் நடக்கிற நேரத்தில் தலை சாட்சி ரிலாபில் கலா, அல்லாஹ்வுடைய நாட்டை எப்படி நடந்தீங்கன்னு சபூர் செய்வாங்க. அப்புறம் ஆனா யார் அல்லாவையும் அவங்க ரசூலையும்
ஈமான் கொண்டார்களே அவர்களையும் பிடிச்சு கொண்டார்கள். அவங்க ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய கூட்டம், உங்களுக்கு காலி பண்ணு. இவங்க தான் வெற்றியாளர்கள். மூணு சேத்துல சொல்றான், அல்லாவையும் ரசூல் உல்லாவையும் ஈமான் கொண்டவர்களையும் பிடிச்சு கொண்டார்களேங்கிறான். அப்ப எங்க போகுது? அந்த அடிப்படையில் தான் மாதிக ரசூல் மத்தா தஹா ஷேக் சதகுத்துல்லா அப்பா நான் சொன்னான். இதை இங்கே கொண்டவனை பத்தி நம்ம கவலைப்படுத்தவில்லை. இதுக்கு ரசால் இமாம் சொல்றா, எப்படி சொல்றா? ஒரு பார்வை இல்லாத குருடன் ஒரு அழகான பங்களாவுக்குள்ள போய் நுழைஞ்சானா, இவன் இப்படி நுழையறானே என்று யாரு நம்ம காஜாமின் சாஹிப் இருக்கிற பாத்துட்டிருக்கிறா. என்ன போறாரு பையனு? கண் பார்வை கிடையாத போறான. நேர போய் உழுந்தவனே சோபா செட்ல போய் இறடி உழுந்தான். உழுந்தவனே இங்க இருக்கு, திரும்பிட்டு போய் அங்க தூண்ல போய் ஒரு முட்டு முட்டுனான். மறுபடியும் இங்க போய் திரும்ப வாசி பேச ஒரு இடி இடிச்சிச்சு. இப்படி திரும்பி போனா டைனிங் டெலபி தட்டான். கோவம் வந்து, என்னப்பா இது, என்னப்பா இது, மனுஷமாக நடக்கிறது இடத்துல கண்ட நண்ட இடத்துல சாமான போட்டு வச்சுக்குது, கண்ட நண்ட இடத்துல சாமான போட்டு வச்சுக்குது, பாதையெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுக்குது சொல்லி. அப்ப அங்க இந்த ஹாஜா மீன் சாஹிப் சொல்றா, தம்பி எந்த இடத்துல எந்த சாமான வச்சா நேர்த்தியா இருக்குமோ, அழகா இருக்குமோ, வடிவா இருக்குமோ, பசந்தா இருக்குமோ, அந்த அடிப்படையில இன்ஜினியரை வச்சு கட்டி அழகு வடிவான மாளிகை இதை வச்சுக்குது. எந்த இடத்துல சோபா செட் இருக்கணும், எந்த இடத்துல டைனிங் டேபிள் இருக்கணும், எந்த இடத்துல வாஷிங் பேசன், எந்த இடத்துல டீ பாக் இருக்கணும், அதான் கிடைக்குது. நீயும் போய் பாதையை விட்டுட்டு உன் கண்ணு குருடா போய் இருக்கிறனால, உன் கண் பார்வை இல்லாதனால குருட்டு தனமா போய் சோபாயில போய் உருண்டா, அங்கிருந்து போய் டைனிங் டேபிள் உருண்டா, இப்படி போய் வாஷிங் பேசன்டா. விஷயம் இங்க குழப்பம் இல்ல, உன் கண்ணுல ஒளிவில்லாத கண் குருடு வாப்பா. நீ என்ன செய்யணும்? யாராவது வந்தா, தம்பி என்ன கூட்டிட்டு பங்கமான ஒரு சின்ன பிள்ளையா கொடுத்தாலும் அவரும் கையை கொடுத்து கொண்டு அழகா வச்சுப்பாரு. விஷயம் ஒண்ணுலதான் குழப்பம், இங்க இல்ல. அத போல அசல் தௌஹீத் உள்ளவங்க தான் மாதிக ரசூல் மத்தாத்தா ஷேக் சதகத்துல்லா அப்பா நாயகம் அவர்களும் அவளுடைய ஆபாக்களும் அவளுடைய அவுலாதுகளும். யாராவது இங்க இருப்பா இவனுக்கு தௌஹீத் என்ன என்று தெரியாத ஒரிஜினல் முஷ்ரிக்காக என்ன குடிச்சவனா தான் இருக்கிறான். இவனுக்கு தௌஹீதுடைய யதார்த்தம் தெரியவில்லை, இவனுக்கு குர்ஆன் தெரியவில்லை. நாய் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, எனக்கு போற இந்த தீன் 73 சுண்டா உடையும், குள்ளும் பின்னர் எல்லாம் வழிகிட்டு போயிருவான், நரகத்துக்கு போறவனா இருப்பான், இல்லா மில்லத்தின் வாயிதான் ஒரு கூட்டத்தை தவிர. மா அன அலைஹி வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் சொன்னாங்களே, அத போல நேர்மையான செயின் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ், புகாரி சரி முஸ்லிம் சரி, செயின் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் எங்களிடத்துல, செயின் ஆஃப் ஷேக் முர்சித் எங்களிடத்துல. நீ வந்து எங்கிட்ட வந்து கேட்டா நீ யார பிடிச்சிக்கிறான்னு சொன்னா நான் சொல்றேன், சையீத் அப்துல் ரஹ்மான் புகாரி மௌலானா அவங்க யார பிடிச்சாங்க, சையீத் யூசுப் பினாயம் அவங்க யார பிடிச்சாங்க, சையீத் முகமது தைக்கா சாலி ஒளியுல் அவங்க யார பிடிச்சாங்க, ஷேக் அப்துல் கார் தைக்கா சாஹிப் அவங்க யார பிடிச்சாங்க, ஷேக் குத்துபு ஜமான் சையீத் உமர் ஒளியுல் அவங்க யார பிடிச்சாங்க, குத்துபு லக்காவ் சையீத் முகமது புகாரி ஜலாலி ஜசீரி அவங்க யார பிடிச்சாங்க. இப்படியும் சொன்னா உன் மண்டையில அடி உள்ற மாதிரி சொல்லிட்டு போய் குத்துபுல்லா தான் அப்துல் ரசாக் நாயகத்தை பிடிச்சாங்க, அவங்க யார பிடிச்சாங்க, சைதுனா உதுல்லா அலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலி உள்ளாத, இப்படி போய் சைதுனா வருவான் அது உற்ற போறதுல ஒண்ணு. அப்ப என்ன சொல்லுவோம், சைதுனா சைது மூசல் காதிர் ரலி உள்ளாதம், சைதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் ரலி உள்ளாதம், சைதுனா இமாம் முகமது பாகிர் ரலி உள்ளாதம், சைதுனா இமாம் அலி ஜெயினுல் ஆபிதீன் ரலி உள்ளாதம், சைதுனா இமாம் ஹுசைன் ரலி உள்ளாதம், சைதுனா அலியும் கரம் அல்லாஹ் ஓதி, சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ புகாரி ஷரீஃப் எடுத்து வாசிக்கிறடா வாசிக்கிறிய, அந்த ஹதீஸ் அவர் அடிக்கிறது. இன்னைக்கு எட சொல்லு எத்தனை சொல்லிட்டு இருக்கா, 14 சொல்லு. எங்க கிட்ட எட சொல்லுலாம் கிடையாது. அது போல எங்க சூஃபி ஹசன் நாயத்துல போய் கேளு, 40வது ஆள் நான் நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவா. நான் ஷேக் அப்துல் கார், என் பேர் ஷேக் அப்துல் காதர், என்னுடைய ஷேக் நாயி ஷேக் அப்துல் கார் ஹைதராபாத் சூஃபி ஹசன், இப்படி 40வது நாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாப்பா வழிய கேக்குறியா, அபுபக்கர் சித்திக் நாயகத்தில் நுத்துபால வந்தவன் 39வது மகனார் தான் என்னோட, 38வது மகனார் யாரு, எங்க பாப்பா அஹமது மொஹிதீன் அவங்க யாரு 38. அப்படி எங்கள் இடத்துல என்ன இருக்குது, மூணு இருக்குது, நசபு ஹசபு சில்சிலா. எங்களுக்கு எங்களுடைய அப்பா வழி, எங்களை பெத்தவர் யார் தெரியும், அவரை பெத்தவர் யார் தெரியும், அவரை பெத்தவர் யார், எங்களோட வாப்பா யார், வாப்பா யார், வாப்பா யார் எங்க அடங்கிக்கிறார்னு தெரியும். 40வது அப்பாவை கட்டணும், அவருடைய மௌத்தான தீதி வேணுமா, அவனுக்கு கந்தரி கொடுத்துட்டு இருக்கிறோம், சும்மா உள்ள ஆட்கள் இல்ல, 40 வரைக்கும் சில்சிலா வச்சிருக்கிறோம். அதோட மட்டும் இல்ல, உமா வழியில கேக்குறியா அதையும் சொல்லுவோம்.
அது மட்டும் இல்ல சில்சிலாவை கேட்கிறியா? நாங்க யாருக்கு கந்தூரி கொடுக்குறோம்? அந்த நாதாக்களை கேள்.